வணக்கம். போன வீடியோவில் எப்படி ரெண்டு சின்ன பசங்களை வச்சு கோவிட் ஹோம் ஐசோலேஷனில் இருந்தோம், எப்படி மினிமல் மெடிசன்ஸில் அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கோவிட் இருக்கிறவங்க எப்படி அவங்க வீட்டில் வந்து உருவாகிற குப்பைகளை எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்கும் போது நார்மல் டேஸில் குப்பை டிஸ்போஸ் பண்ணுறதும், இது மாதிரி தொத்தும் நோய் இருக்கும் போது நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி கிடையாது. ரெண்டும் வேறு வேறு மாதிரி. நார்மல் டைம்ஸில் நம்ம குப்பை வண்டியில் குப்பைகளை பிரித்து கரெக்டாக கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து இது மாதிரி டைமில் நம்ம வந்து அது மாதிரி பண்ண முடியாது. நம்மளுக்கு கோவிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே கார்பரேஷன்லேருந்து வந்து நம்ம வீட்டில் ஒரு ஸ்டிக்கர், வாசலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. 14 டேஸ் அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பீரியடில் நம்மளும் வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாது, வெளியில் இருக்கவங்களும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போகணுன்னா வெளியில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்ஃபெக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்கும் யாரும் வரக்கூடாது, நம்மளும் வெளியில் போகக்கூடாது. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம எப்படி குப்பையை டிஸ்போஸ் பண்ணுவோம், இப்படி நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எல்லோ கவர் தந்துடுவோம், அந்த எல்லோ கவரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்போம். அந்த கவரில் நீங்கள் எல்லா வீட்டில் ஜென்ரேட் ஆகிற எல்லா குப்பைகளையும் அதில் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வாசலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியில் வச்சுருங்க. வைக்கும் போது அந்த கவரை மேலே கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிற வேஸ்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்ல வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட் அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த குப்பைகளையும் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அது மூலியமாகவும் தொற்று பரவ வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம வந்து அதை சாதா வேஸ்ட்டோட, நார்மலான வேஸ்ட்டோட நம்ம வந்து போடக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் வேற ஒருத்தவங்களுக்கு தானே கோவிட் இருக்குது, நான் தானே வெளியில் போய் வந்து குப்பையை போட போகிறேன், ஸோ அதனால எப்படி தொத்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட சாப்பாடில் உள்ள மீதி சாப்பாடு இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்டோட கவர்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஸோ அது மூலமா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வர எல்லா குப்பையுமே அந்த கவருக்குள்ளே போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நார்மல் டைம்ஸில் இது மாதிரி கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர் வந்து டிஸ்போசபிள் மெட்டீரியல் கிடையாது, அது வந்து ஒரு மக்கக்கூடிய டீக்ரேடபிள் மெட்டீரியல் கிடையாது. அதனால் கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. கவரெல்லாம் தனியாக டிஸ்போஸ் பண்ணணும். மற்ற குப்பைகள், பேப்பரு, அட்டை அதெல்லாம் தனியாக டிஸ்போஸ் பண்ணணும். பேட்டரிஸ் எல்லாம் தனியாக டிஸ்போஸ் பண்ணணும். ஒயரெல்லாம் தனியாக டிஸ்போஸ் பண்ணணும். காய்கறி குப்பையெல்லாம் தனித்தனியான பின்னில் வச்சு டிஸ்போஸ் பண்ணணும். ஆனால் இது மாதிரி டைமில் அது மாதிரி பண்ண முடியாது. எல்லாமே கவரில் போட்டு நம்ம வெளியில் வச்சுட்டோன்னா ஒரு பிபி கிட் போட்டுட்டு ஒருத்தங்க வந்து அந்த கவரை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க இது மாதிரி கோவிட் பாசிட்டிவ் பீப்புளோட குப்பையை எடுக்கிறதுக்காகவே தனியாக வந்து குப்பை வண்டியில் வந்து அந்த குப்பையை எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம சில சமயம் நம்ம வீட்டில் மீதி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்க சாப்பாடை நாய்க்கு எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது உயிர் உள்ள ஜீவனுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிற காக்காக்கு அது மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும்போது அது மாதிரி நம்ம பிளேட்டிலேருந்து மீதி வர சாப்பாடை அந்த கவர், எல்லோ கவருக்குள்ளே தான் போடணுமே தவிர நாய்க்கு எடுத்து வைக்கிறேன், இல்லை நான் ஜன்னலில் வெளியில் எடுத்து வைக்கிறேன், காக்கா வந்து எடுத்துக்கும், அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போது நியூஸில் பார்த்தீங்கன்னா சில டைகர்ஸு, சில மங்கீஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிருக்கு, கோவிட்க்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நம்ம சாப்பிட்ட மீதி அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த சாப்பாடில் நம்மளோட எஸ்டர், அதாவது சலைவா வந்து அதில் கலந்துருக்கும். அப்போது அந்த நாயெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வாய் இருக்குது, நம்ம சொல்கிறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த கஷ்டத்தை அனுபவித்து கடைசியில் இறந்து போயிடும். அதனால இது மாதிரி நம்ம வந்து மீதி வர சாப்பாடெல்லாம் வந்து நாய்க்கு அது மாதிரிலாம் வச்சிடாதீங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த எல்லோ கவரில் போட்டு தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். நாங்கள் அது மாதிரி தான் 14 டேஸ் டிஸ்போஸ் பண்ணோம்.
ஃபோர்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போது நம்ம கிட்டே இருக்க மீதி கவரை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கவர் யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நம்ம நார்மலாக எப்பவுமே நம்ம எப்படி கூப்பிட டிஸ்போஸ் பண்ணுவோமோ அது மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏன் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஃபோர்டீன் டேஸில் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, நீங்கள் திரும்பி டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே செத்து போயிருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், அந்த வைரஸ்னால நம்ம செத்து போன வைரஸ் நம்ம உடம்புல செத்து போன வைரஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளால் அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நல்ல நார்மல் பர்சன் ஆகிடும். அதனால நம்ம வந்து குப்பைகளை நார்மல் குப்பையோட போட்டுக்கலாம். அது ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃபோர்டீன் டேஸ் மட்டும் நம்ம தனியாக தான் குப்பையை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது ஏதாவது சில பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து கவர்மெண்ட்ல வந்து எல்லாமே வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னாலே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிஞ்சுட்டும் சில சமயம் ஒரு அலட்சியமாக நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம், இல்லை இது காமன் கோல்டா, இது ஒரு பெரிய பாலிடிக்ஸு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அது மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து மக்கள் நிஜமாலே எஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் நம்ம தான் ஸ்ப்ரெட்டை வந்து தவிர்க்கணும். எப்படி எப்படி சின்ன விஷயங்கள்ல நம்மளால் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக நம்மளோட வேஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching. Thank you.